தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியருக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை திருத்தம் செய்கிறதா சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சமீபத்தில் அதை நீர்த்து போகிற செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக பல வீரியமான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு மக்கள் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி மிகவும் முக்கியமான போராட்டமா பார்த்தோம்னா சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் முற்றுகை போராட்டம் என பல வீரியமிக்க போராட்டங்களை களத்தில் இறங்கி நடத்திட்டு இருக்காங்க இதன் ஒரு பகுதியாக பாஜக ஆட்சி செய்கிற ராஜஸ்தானில் போராட்டம் நடத்தின போராட்டக்காரர்கள் மீது லத்தி சார்ஜும் கண்ணீர் போய் கொண்டும் வீசி அவங்க போராட்டத்தை கலைக்கிற ஒரு ஏற்பாடும் நடந்திருக்கு இந்த போராட்டத்தில் தலித் ஒடுக்குமுறை விடுதலை முன்னணியின் தலைவருமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஊழியருமான காயா பிரசாத் என்கிறவரை சிறையில் அடைச்சிருக்காங்க வடமான நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த போராட்டம் குறித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில தலைவருமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான பி சம்பத் அவர்களிடம் இந்த போராட்டத்துடைய நிலைமை குறித்து நம்ம சில தகவல்களை கேட்போம் உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஜாதி அமைப்பு இந்தியாவில் மட்டுமே இன்றைக்கு கோர தாண்டவம் அடைகிறது இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு மிக பெரிய அளவுக்கு தாக்குதலுக்குள்ளாயிருக்கக்கூடியவர்கள் தலித் மக்கள் உலகின் வேறெங்கும் காண முடியாத தீண்டாமை என்ற கொடூர வடிவம் தலித் மக்களுடைய அன்றாட வாழ்வை மிகப்பெரிய அளவுக்கு சீரழித்து கொண்டிருக்கிறது இந்நிலையில்தான் நீண்ட நெடும் காலமாக தலித் மக்களும் ஜனநாயக சக்திகளும் போராடி தலித் பழங்குடி மக்களை பாதுகாப்பதற்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது பல போராட்டங்களுக்கு பிறகு சமீபத்தில் அந்த சட்டம் சரத்துகள் கடுமையாக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு கூடுதலான தண்டனை அச்சம் ஏற்படுத்தக்கூடிய முறையில் அந்த சட்டம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தலித் மக்கள் தலையிலே இடி விழுந்ததை போல உச்ச தீர்ப்பு சமீபத்தில் வழிவந்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தலித் மக்களிடையே மிகப்பெரிய ஆத்திரத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த தீர்ப்பு அமலாகமானால் வன்கொடுமை செய்யக்கூடியவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படாது எஃப்ஐஆர் கூட போட வேண்டியதில்லை ஒரு பெரிய விசாரணை நடத்திய பிறகுதான் எஃப்ஐஆரே போட முடியும் அதன் பிறகுதான் கைது செய்ய முடியும் என்று நீதிமன்றம் விளக்களித்தறி விளக்கம் அளித்திருக்கிறது அது மட்டுமல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரியினுடைய அனுமதி வாங்கித்தான் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடும் எடுத்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமல்படுத்தப்படுமானால் அநேகமாக இந்த சட்டம் நீர்த்து போக கூடிய ஒரு நிலைமைதான் ஏற்படுமே தவிர தலித் மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் தராது நீண்ட காலமாக போராடி பெற்ற உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்றே இதை எடுத்துக்கொள்ள முடியும் எனவேதான் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் உருவாகி இருக்கின்றன கடந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி இந்த உச்ச தீர்ப்பை கண்டித்தும் மத்திய அரசு இதன் மீது மேல்முறையீடு செய்து இந்த சட்டம் நீர்த்து போகாமல் பாதுகாப்பதற்கான முறையில் கூடுதலான நீதிபதிகளை கொண்ட அமர்வில் மேலும் உயர்வான நீதி பெற வேண்டும் என்ற முறையில் வலியுறுத்தி பாரத் பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் பல மாநிலங்களில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக நடைபெற்றது ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய பல மாநில அரசுகள் குறிப்பாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் உத்தரகாண்ட் இப்படி பல்வேறு மாநிலங்களில் காவல்துறை மிக கடுமையான தாக்குதலை தலித் மக்கள் மீது ஏவியிருக்கிறது மத்திய பிரதேசத்தில் மட்டும் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ராஜஸ்தானத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இதுபோக பல மாநிலங்கள் தலித் மக்கள் மீதான தாக்குதலில் பெரிய அளவுக்கு பலரும் காயமடைந்திருக்கிறார்கள் இச்சம்பவம் ஒரு பெரிய கோபத்தீயை தலித் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தகைய தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கிறது உண்மை நிலவரம் என்ன உச்சநீதிமன்றம் சொல்வது போல இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது என்பது ஒரு அர்த்தமற்ற வாதம் உண்மையில் கடுமையான வன்கொடுமைகள் நடைபெறும்போது அதற்கேற்ற முறையில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை இந்தியாவை பொறுத்தவரை தினசரி பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு ஒரு முறை தலித்துகள் தாக்கப்படுகிறார்கள் இப்படி இப்படி நடைபெறக்கூடிய தாக்குதலில் பலரும் கொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தலித்துன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதே போல் ஒவ்வொரு நாளும் ஆறு தலித் பெண்கள் வன் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறார்கள் நூற்றுக்கணக்கான குடிசைகள் ஒவ்வொரு நாளும் எரிக்கப்படுகின்றன தலித்துகளுடைய சின்ன சின்ன உடைமைகள் கூட மிகப்பெரிய அளவுக்கு சூறையாடப்படுகின்றன கொள்ளையிடப்படுகின்றன இப்போ சமீப காலமாக அதிகரித்து வரக்கூடிய இந்த கௌரவ கொலைகளில் தொண்ணூறு சதமானம் பேர் கொலை செய்யப்படக்கூடியவர்கள் தலித்துகள் தான் இவ்வளவு ஒடுக்குமுறைகளை சந்திக்கக்கூடிய தலித் பிரிவை சார்ந்தவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தர வேண்டாமா வன்கொடுமை தடு தடுப்பு சட்டம் அதில் ஓரளவுக்கு தலித் மக்களுக்கு நியாயமான முறையில் நியாயத்தை வழங்கக்கூடிய வகையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதற்கும் வகை செய்கிறது ஆனாலும் கூட இந்த சட்டத்திலும் கூட புள்ளி விவரங்களை பார்க்கும்போது நம்முடைய மனம் பதறுகிறது ஏனென்றால் இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் முறையான முறையில் இந்த சட்டத்தை அமல்படுத்தாத காரணத்தினால் ஏராளமான குற்றவாளிகள் தப்பி ஓடுகிறார்கள் உண்மையை சொல்ல போனால் தண்டனைக்குள்ளானவர்கள் கைது கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களில் அவர்கள் எண்ணிக்கை இருபத்தஞ்சு சதமானத்துக்கும் குறைவுதான் என்று புள்ளி தெரிவிக்கின்றன அப்படியானால் எழுபத்தஞ்சு சதமான குற்றவாளிகள் தப்பி ஓடுகிறார்கள் இதுக்கு மேலே ஒரு உண்மை என்னவென்றால் எல்லா விதமான வன்கொடுமைகளும் வழக்குகளாவதில்லை சாதிய வெறியர்கள் ஆதிக்க சக்திகள் பயமுறுத்தி பல வழக்குகளை பதிவு செய்ய விடாமலே தடுத்துற தடுத்து விடுகிறார்கள் ஆக கணிசமான வழக்குகள் பதிவு செய்யாமலேயே தடுக்கப்படுகின்றன பதிவு செய்யப்பட்ட வழக்குகளிலும் ஒரு இருபத்தஞ்சு சதமான தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மேலும் உறுதிபட வேண்டும் என்ற தேவைதான் எழுந்திருக்க எழுந்திருக்கிறதே தவிர உச்சநீதிமன்றத்துடைய வாதத்தில் எந்த நியாயமும் கிடையாது இது தவறாக துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது என்பது சாதி வெறியர்கள் இது சொல்லி வந்திருக்கக்கூடிய வாதம் அந்த கூற்றுக்கு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே இரையாயிருப்பது ஏற்கத்தக்கதல்ல எனவே அதை எதிர்த்து தேசம் தழுவிய போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு தீவிரமடையக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் இந்த போராட்டம் பரவலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும் இப்போது தம் மத்திய அரசு மேல்முறையீடு செய்துள்ளது அதுவும் தாமதத்துக்கு பிறகு பல நிர்பந்தத்துக்கு பிறகு போராட்ட சூழ்நிலையில் அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் இது ஒப்புக்கு மேல்முறையீடு செய்தால் போதாது நல்ல திறமையான வழக்கறிஞர்களை கொண்டு சட்ட நுணுக்கத்தோடு திறமையான முறையில் வாதாடி இந்த சட்டம் அமலாக்கப்படுவது என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயக சக்திகளுடைய விருப்பம் உடனடியாக அந்த நடவடிக்கை மத்திய அரசு இறங்க வேண்டும் இப்போது இந்த தலித் மக்கள் மீது தாக்குதலுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொல்லப்பட்ட தலித்துகளுக்கு காயமடைந்த தலித்துகளுக்கு நிவாரணம் உள்பட வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைக்காக தேசம் தழுவிய அளவில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்களும் தங்களுடைய பங்களிப்பை செலுத்துவது என்று தீர்மானித்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் தமிழ்நாடு தீண்டாம்பழிப்பு முன்னணி வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று தமிழ்நாட்டின் பல இடங்களில் இந்த மத்திய சர்க்கார் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தலித்துகளுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே செயல்பட வேண்டும் இந்த தாக்குதலுக்குள்ளான தலித்துகளுக்கு நியாயம் தர வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ப மறியல் போராட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அதே பத்தாம் தேதி சென்னை மாநகரத்தில் ஒரு பெரும் திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் என்றும் தீர்மானித்திருக்கின்றோம் இது தீண்டாமிழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல பல்வேறு தலித் அமைப்புகளையும் இந்த இயக்கத்தில் இணைக்க இருக்கின்றோம் ஜனநாயக சக்திகள் தமிழகத்திலே இதற்காக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் மனித உரிமையிலே அக்கறை இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மகத்தான எழுச்சிமிக்க போராட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் தேசம் தழுவிய அளவில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உறுதியாக நம்புகிறோம் அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற வழக்குகளும் திறம்பட நடத்தப்பட்டால் கட்டாயமாக நிலைமையில் மாற்றம் ஏற்படுத்த முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான தலித் சோசன் முக்தி மோர்ச்சா டிஎஸ்எம்எம் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தன்னை இணைத்து கொண்டு இந்த சட்டம் உறுதியான முறையில் அமல்படுத்த வேண்டும் என்பதற்கான வாதத்தை வலுவாக முன்னிறுத்த இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்